இன்னைக்கு வந்து என்னன்னா காலையில இருந்து ஒரு பரபரப்பான நியூஸை பார்க்க போகிறோம்டா. உத்தரப்பிரதேசத்தில் கான்பூரை சேர்ந்த விகாஸ் கபே அவர்களின் பரபரப்பான நியூஸத்தையும் பார்க்க போறோம். இந்த விகாஸ் கபே வந்து கடந்த 2ஆம் தேதி வந்து உத்தரப்பிரதேசத்துல 8 காவலர்கள், அதாவது டிஎஸ்சி உட்பட வந்து 8 காவலர்கள் வந்து துப்பாக்கியால் சுட்டு தனது பழியை தீர்த்து கொண்ட ஒரு நபர் தான். அவர் வந்து கடந்த ஒரு வார காலமாக போலீஸ் கண்ணிலே படாமல் இருந்தார். திடீரென்று ஹரியானாவில் பரிதாபாத்தில் என்ற இடத்தில் வந்து தஞ்சம் புகுந்தார். அங்கிருந்து வந்து மத்திய பிரதேசத்தில் உள்ள ஒரு காளி கோவிலில் இருந்து சாமி சரிதர்சனம் செய்யும் பொழுது இன்று நேற்று வந்து பிடிபட்டார். இன்று காலையில் வந்து 7 மணி அளவில் என்கவுண்டர் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். அதுக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் செய்து அதன் பின்பு போலீஸுக்கும் விகாஸ் கபேவுக்கும் இடையே வந்த மோதல் பின்பு வந்து விகாஸ் கபே வந்து தப்பிக்க முயற்சி செய்ததனால் போலீஸ் அவர்கள் என்கவுண்டர் செய்து கொலை செய்யப்பட்டு இன்று காலை வந்து மரணம் அடைந்தார். யார் இந்த விகாஸ் கபே? விகாஸ் கபே வந்து உத்தரப்பிரதேசத்தில் கான்பூர்ல, அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து ஒரு அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக வந்து விளங்கியவர். அவகாஸ் கபே வந்து ஒரு கட்சியில் இல்லை, எல்லா கட்சிகளிலும் ஒரு லிங்க் வச்சிருக்காரு. அதாவது முலாயம் சிங் யாதவோடனான முலாஜிம் யாதவோடனான சமாஜ்வாதி கட்சியையும் பகுஜன் சமாஜ் கட்சியோடும் காங்கிரஸ் மற்றும் பிஜேபியுடனான உறவுமுறையை வைத்துள்ளார். அதனால் வந்து இவருக்கு வந்து எல்லா கட்சிகளிலும் பழக்க வழக்கங்கள் அதிகமாக உள்ளது. இவரது முக்கியமான கொள்கை என்னவென்றால், கட்சிக்கு ஆள் திரட்டுவது மற்றும் பணம் கொடுப்பது, ஓட்டு சாப்தாக்களை பிடிப்பது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் இருந்தார். இவர் வந்து ஒரு நிழல் உலக தாதா ஒன்றுதான் காணப்பட்டார். இவரை எதிர்க்க வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஆலை இல்லாத என்ற நிலையில் ஏற்பட்டுள்ளது. அதன் மேற்பட்டு இவர் உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சியத்த சந்தோஷ் கவாங் என்பவரை வந்து படுகொலை செய்தார். அதன் பின்பு உத்தரப்பிரதேசத்தில் அவர் கட்சிகள் இடையே வந்து சண்டையில் இருந்துட்டு இவருடைய ஒரு தோற்றத்தில் ஒரு எதிர்ப்பு வினைகள் ஆக்கினார். அதனால் வந்து உத்தரப்பிரதேசத்தில் கட்சிகளிடையே வந்து இவரது வந்து மிகப்பெரிய பகைமையை சம்பாதித்து கொண்டார். இதனால் வந்து இவருக்கு வந்து பேரிழப்பகானது. அதனால் வந்து எல்லா கட்சிக்காரர்களும் வந்து இவர்கள் வந்து ஒரு எதிரியாக பாவித்து கொண்டனர். அதனால் வந்து இவரை வந்து எப்பயாவது என்கவுண்டர் பண்ணும் என்ற நிலையில் வந்து தள்ளப்பட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் என்கவுண்டர் பண்ணி விடலாம் என்ற ஒரு உத்தியஸ்தில் இருந்தபோது இவர் வந்து 8 காவலர்கள், டிஎஸ்பி போன்றவர்களை வந்து கான்பூரில் வந்து படுகொலை துப்பாக்கி சுட்டி நடத்தி படுகொலை செய்து விட்டார். அதன் பின்பு வந்து இவர் வந்து தலைமறைவானார். அதன் பின்பு இன்று காலையில் வந்து 7 மணி அளவில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் கான்பூர் உள்ள வந்து செயலுக்கு கொண்டு போற வழியில வந்து இவர் வந்து கார் ஓத்தாகி விகாஸ் கபேக்கும் போலீசாருக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் வந்து விகாஸ் கபே வந்து போலீசாரை தாக்க முயன்று தப்பி ஓட முயன்றதால் வந்து போலீஸ் காவலர்கள் வந்து விகாஸ் கபேயை வந்து துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்து விட்டனர் என்று சொல்கிறார்கள். இது வந்து நம்பத்தன்மையா என்று போக போகத்தான் பார்க்க முடியும். இது போன்ற ஒரு விஷயங்களை வந்து செய்திகளை வந்து நமது சேனலில் பார்க்க வேண்டுமிடம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அந்த பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை வந்து ஆல் என்றதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா நோட்டீஸும் வந்து உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் ஆகும்.